நிறைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு வந்து ராகு பகவானை எப்படி பிரீத்தி பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஜனனகால ஜாதகமே கூட தெரியாமல் இருக்கலாம் அதே போல் அது இல்லாமல் இப்போ நம்ம தாந்திரிக ரீதியாக நிறைய பேர் கூப்பிட்டு கேட்குறதுனால அதையும் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கறதுனால இதையும் நான் சொல்கிறேன் இதோட ஒருவேளை உங்களுக்கு ஜனனகால ஜாதகம் இல்லைன்னா இதை மட்டும் செஞ்சுக்கலாம் சரிங்களா இல்லை ஜனனகால ஜாதகமும் இருக்குது எங்களுக்கு எங்கள் குலதெய்வமும் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல பலனையும் கொடுக்கும் ஆனால் ஜனனகால ஜாதகத்தை போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப பெரிய மாற்றங்களை கொடுக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் கணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம் தெளிவான விளக்கங்கள் சொல்லப்படும் ஸோ இப்போ இந்த ராகு பகவானை பிரீத்தி பண்ணுறது என்ன பிரீத்தினா என்ன சாந்தினா என்ன பிரீத்தி அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படுத்துறது இப்போ இந்த ராகு பகவான்னால் யார் முதல்ல ராகு பகவான் முழு கெட்டவர் சரிங்களா அப்போ அந்த முழு கெட்டவராக இருந்தாலும் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்போ ராகு ஒரு ஜாதகத்தில் ஒரு இடத்தில் அமர்ந்து அவர் வந்து உச்சம் பெற்றிருந்தாலோ அப்போ ஒரு இடத்துல உச்சமாகி அதே அந்த இடத்துக்குள்ள அதிபதி இருந்தாலோ ஆட்சியாக இருந்தாலோ அவங்களுக்கு ராகு கால சாரி ராகு மகா திசை வரக்கூடிய காலங்களில் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் இது வந்து நீங்கள் அனுபவபூர்வமாக பார்த்துக்கலாம் இல்லை ஜாதகத்தில் வந்து ராகு பகவான் சரியான நிலையில் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா செவ்வாய் திசையிலலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகு திசை வர 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 அப்படியே கீழே வந்துடுவாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ராகு ரொம்ப பவர்ஃபுல்லுங்க ஆக்சுவலாக அந்த ராகுக்கு எது கொள்ள த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானெட் இஸ் ரெண்டாவது பவர்ஃபுல் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு இதுக்கப்புறம் தான் சூரியன் பிரிவு ஒவ்வொரு கிரகங்களாக இருக்குது இது ஜோதிடம் அறிஞ்ச அறிஞர்களுக்கு நான் சொல்கிறது புரியும் ஸோ அப்படிங்கும்போது இந்த ராகுவை பிரீத்தி பண்ணுறது என்ன பண்ணலாம் இந்த ராகுவை பிரீத்தி பண்ணுறதுக்கு வந்து ஜனனகால ஜாதகம் தெரிஞ்சால் அந்த ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகளை பார்த்து அந்த பார்வைகளையும் பார்த்து அவர் யாரை பார்க்குறாருன்னு பார்த்துட்டு அந்த அதிபதியோட இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் சிம்பிளாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க எவ்வளோ எளிமையாக போய் சொல்லுற மாதிரி சொல்கிறேன் இப்போ ரெண்டு லவத்திற்கு ராகு இருக்கார் அப்போ ரிஷப வீட்டில் காலப்புருஷத்த கூடிய ரெண்டு ல ராகு இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டில் ராகு இருக்கார்னா அந்த ரெண்டில் ராகு இருக்கிறவர் வந்து சுக்ரனோட வீட்டில் இருக்கார்னு அர்த்தம் அப்போ அந்த சுக்ரனோட வீட்டில் இருக்கார் அவர் பாதகமாக இருக்காரா அவருக்கு பார்வை எப்படி இருக்குது அந்த ராகுவை வச்சு மட்டும் பார்க்கக்கூடாது அவர் யார் யார் பார்க்குறாங்கன்றதை பார்த்துட்டு பட் ஜென்ரல் விதி என்ன அப்போ அதுக்குள்ள அதிபதியான சுக்ரனுக்கு யார் வழிபாடு பண்ணணும் சுக்ரனுக்கு வழிபாடுகள் பண்ணும்போது சிவனை வழிபடலாம் அதே போல் ரெங்கநாத சுவாமியை வழிபடலாம் அதே போல் சமயபுர மாரியம்மனை வழிபடலாம் இப்போ இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இல்லை எனக்கு ஜாதகமே கிடையாதுங்க நான் என்ன பண்ணட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அம்மனோட வழிபாடு பண்ணிக்கோங்க அதை தவிர்த்து பத்ரகாளி அம்மனோட வழிபாடை பண்ணிக்கோங்க ஜாதகமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன செய்ய முடியும்னா அவங்களோட அதிதேவதை யார் பேர் எல்லாமே சொல்லிகிட்டே இருக்காங்க ராகுக்கு எது பயிற்சி இது எப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லும்பொழுது துர்கை அம்மன் வழிபாடு பத்ரகாளி அம்மன் வழிபாடு உங்கள் குல தெய்வ வழிபாடு இல்லை எனக்கு குலதெய்வமும் தெரியாதுங்க நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க கல்லுப்பு எடுத்துக்கோங்க கல்லுப்பு எடுத்து டெய்லி இதை செஞ்சிடணும் டெய்லி தொடர்ந்து செய்யுங்க நீங்கள் கல்லுப்பு எடுத்து உங்கள் வீட்டில் உங்கள் தலையை சுற்றிட்டு ஒரு இருபத்தேழு தடவை சுற்றிட்டு இதை தொடர்ந்து ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு ஆறு மாதமாக செய்யுங்க செஞ்சிட்டு டெய்லி ஒரு ரெண்டு செகண்ட் மேக்ஸிமம் போனால் ஒரு ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட் ஆகும் தலையை சுற்றிட்டு ஒரு இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு உங்கள் வீட்டில் இருக்க வாஷ் பேசின் இருந்ததுன்னா அதில் போட்டு வாஷ் பண்ணி விட்டுருங்க அதே தவிர்த்து குளிக்கும் கால குளிக்கும் நேரத்தில் கல்லுப்பு எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு குளிங்க அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா எங்கேயாவது நீங்கள் வெளியே போகிறீங்களா கொஞ்சம் கிராம்பு எடுத்துக்கோங்க அதே போல் கொஞ்சம் ஏலக்காய் எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய் எடுத்துகிட்டு பேக்கெட்டில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இது இல்லாமல் நான் வந்து பகுத்தறிவாளருங்க நான் வந்து சுவாமியெல்லாம் கும்பிட மாட்டேங்க ஏதோ தெரியாமல் இந்த இதை நான் நிகழ்ச்சியை பார்த்துட்டேன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ செய்யுங்க இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒரு ஒரு முடியாமல் ஒருத்தவங்க இருக்காங்க படிக்க முடியலை இல்லை அடுத்தது கல்யாணம் செஞ்சுக்க முடியலை பணம் தான் ஒரு தட்டுப்பாடாக இருக்குது உங்களால் ஏதாவது உடல் ரீதியாகவோ இல்லை பொருளாதார ரீதியான ஒரு உதவிகள் செய்ய முடிஞ்சால் இந்த விஷயத்தையும் செஞ்சாலும் கண்டிப்பாக ராகு பகவான் பிரீத்தி அடைவார் இப்போ இந்த டயத்தில் நீங்க இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கோங்க இப்போ எனக்கு ஜாதகமும் இருக்கு எனக்கு குலதெய்வமும் தெரியும் அப்படின்னு தெரியறவங்களுக்கு என்ன செய்யுங்க விநாயகரோட வழிபாடை செஞ்சுக்கணும் விநாயகரோட வழிபாட முதல்ல செஞ்சுட்டு அதுக்கு அருகம்புல் வச்சுருங்க விநாயகருக்கு அருகம்புல் வைங்க உங்கள் குலதெய்வ வழிபாடை செய்யுங்க ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய செரிகா பராக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்கேஸ் உங்களுக்கு காளி தான் குலதெய்வம்னா ஓம் காளி தேவிகாய செரிகா பராக் இல்லை பச்சையம்மன் தான் குலதெய்வம்னா பச்சையம்மா தேவிகாய செரிகா பராக் இதை நீங்கள் சொல்லி முடிச்சிங்கன்னா உங்கள் தெய்வம் வரும் இது நாங்கள் எங்கள் மலையாள முறைப்படி நாங்கள் பண்ணக்கூடிய விஷயம் இதை நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா தெய்வம் வரும் இது எப்படி கூப்பிட்டா வருமா வரும் நம்புங்க வரும் அப்போது இதை நீங்கள் செஞ்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லாபாதிபதி ஸ்தானம்னு உண்டு அதே போல் உங்கள் லக்னாதிபதின்னு உண்டு இந்த லக்னாதிபதியோட வழிபாடும் பண்ணிவிட்டு லக்னாதிபதினா அந்த கிரகங்களை சொல்லலைங்க அதுக்குள்ள அதிபதியோட வழிபாடும் பண்ணிவிட்டு தனஸ்தானத்தில் உள்ள வழிபாடையும் பண்ணிவிட்டு அதோட லாபஸ்தானத்தில் உள்ள அதிதேவதையோட வழிபாடும் பண்ணிவிட்டு இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பத்ரகாளி அம்மனோட வழிபாடையும் பண்ணிவிட்டு இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டியது இப்போ பத்ரகாளி வழிபாடு நான் என்னங்க பண்ணணும் ஓம் பத்ரகாளி தேவி சரிகா பரா ஓம் பத்ரகாளி தேவி காயச் பரா ஓம் பத்ரகாளியே நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது அதே அதோடு சேர்த்து அகோர வீரபத்ர சுவாமியை வழிபடுறது இந்த அகோர வீரபத்ர சுவாமியும் வழிபட்டுட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதே போல் ராகுகால நேரத்தில் கடைசியாக வரக்கூடிய அமிர்த கடிகை நேரம் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பத்தரை மணி டு பன்னெண்டு மணி ராகுகாலம் வெள்ளிக்கிழமை வருதுன்னா அந்த பதினொன்றரை டு பன்னெண்டில் அமிர்தகடிகை நேரத்தில் துர்கை அம்மன் வழிபாடும் இந்த வழிபாடுகளை நான் சொன்ன வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது மாபெரும் வெற்றிகள் இருக்கும் இதோடு சேர்த்து உங்கள் ஜனன கால ஜாதகத்தையும் சேர்த்துட்டு செய்யும்போது நூறு சதவீத பலன் டெஃபனட்டாக இருக்கும் இன்கேஸ் வேணும்னாலும் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க அன்பர்களே நாளைக்கு ஒரு வித்தியாசமான தாந்திரிக தலைப்போடு உங்களை சந்திக்கிறதோட மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்